வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் கோலி சோடா பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். கடந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோலி சோடா பிஸ்னஸ் நல்ல லாபமான தொழிலாக இருந்துச்சு. இந்த வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியோட வருகைக்கு பிறகு நிறைய கோலி சோடா கம்பெனிகள் பூட்டப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த கோலி சோடா பிஸ்னஸ் சூடு பிடிச்சிருக்கு. நிறையா ஊரில் கோலி சோடா கம்பெனிகள் இல்லை. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் இந்த கோலி சோடா பிஸ்னஸில் இருக்குது. இந்த சோடா பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளோட போட்டி போட்டாகணும். கார்ப்பரேட் கம்பெனிகள் மார்க்கெட்டை எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீலர் சப்டீலர் கடகாரங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கொடுப்பாங்க. கடகாரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க, சைன்போர்டு கொடுப்பாங்க, பிராண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நல்ல மார்ஜின் கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கடகாரங்க ஃபாரின் ட்ரிங்காக இருந்தாலும் இவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணி கடகாரங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ட்ரிங்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் கம்பெனிகளோட ஈஸியாக நீங்கள் போட்டி போடலாம். ஏன்னா உங்களுக்கு டீலர் சப்டீலர் எதுவுமே கிடையாது. எல்லா ப்ராஃபிட்டுமே ஓனரான உங்களுக்கு தான் வந்து சேரும். நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்கணும்னு தேவையில்லை. கடகாரங்களுக்கு மட்டும் ப்ராஃபிட் கொடுத்தாலே உங்களுக்கு கடகாரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் ட்ரிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் நல்லா போகும். இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 100,000 ரூபா வரையும் ஆகும். ஷாப் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 25,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 5,000 ரூபா இருக்கும். இந்த சோடா மேக்கிங் மிஷின் இன்ஷியலாக இந்த கிளாஸ் பாட்டில், அந்த பிளாஸ்டிக் கிளாஸ் பாட்டில் கேஸ் இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 75,000 ரூபா வரையும் செலவாகும். இன்ஷியலாக நீங்கள் வெஹிக்கிள் எதுவும் வாங்க தேவையில்லை. நீங்கள் ரெண்ட்டுக்கே கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 12,500 ரூபா ஆகும். லேபருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லேபர் தேவைப்படுவாங்க. 14,000-15,000 ரூபா ஆகும். இப்போ இந்த தொழிலில் இருக்க ப்ராஃபிட்டை பற்றி பார்ப்போம். ஒரு கோலி சோடா மேக் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா 2 ரூபா ஆகும். நான் சொல்கிறது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட், லேபர் எல்லாம் சேர்த்து. கடைக்காரங்க என்ன ரேட்டுக்கு ரீட்டெயிலாக விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 12 ரூபாய்க்கு விற்பாங்க. கடைக்காரங்களுக்கு நீங்கள் என்ன ரேட்டுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்க்கு போடணும். ஒரு பாட்டிலேருந்து உங்களுக்கு 5 ரூபா லாபம் கிடைக்குது. ஒரு கடை வாரம் 50 கோழி சோடா விற்றாலும் மாதம் 200 கோழி சோடா விற்கும். 100 கடை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20,000 கோழி சோடா வியாபாரமாகும். ஒரு கோழி சோடாலேருந்து உங்களுக்கு 5 ரூபா லாபம் கிடைக்கும். 20,000 கோழி சோடாலேருந்து மாதம் பார்த்திங்கன்னா 100,000 ரூபா லாபம் கிடைக்கும். மேலும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோழி சோடாவில் ஃப்ளேவர் ஆட் பண்ணி விற்றிங்கன்னா வியாபாரம் இன்னும் சூடு பிடிக்கும். சம்மரில் நல்லா கை கொடுக்குற தொழில் முயற்சி பண்ணி பாருங்கள். கற்றது தொழில் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.